आमीन। पिदावागिये देवनुडिये नामत्तिर्कु एन्रेन्रैक्कुम महिमयुम गणमुम उंडावदाग उयिर्त्तेळुंद येसु क्रिस्तुविन मूलमाग उंगळै यावरैयुम इंद काळै पोळुदिले वाळ्त्ति वरवेर्किरेन। इन्रैक्कु செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்குள் வைராக்கியம். கர்த்தருக்குள் வைராக்கியம், கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். எபிரேயர் 3:1 ஆறு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் அந்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 3:1-6 நாம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனாலே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவும் அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பொருந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். அவர் யாராக இருக்கிறார் என்றால் அந்த தேவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5 மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று 5 வாசிக்கிறோம். மோசே யாரா இருக்கிறாரு? பணிவிடைக்காரன். தேவனுடைய வீட்டிலே வேலைக்காரனாய் உண்மையுள்ளவனாக இருக்கிறார். யார் அவரு? மோசே. அப்பேற்பட்ட மோசே பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து வைத்திருந்தார்கள்? மேன்மையாக அவரை உயர்த்தி வைத்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால் மேற்பட்டவராக இருக்கிறார். யாராக இருக்கிறாரு? மேற்பட்டவராக இருக்கிறார். அந்த மேற்பட்டவனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த 6 வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு வைராக்கியம், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்கிறது? மாமிசமாய் சொல்ல போனால் அநேக வைராக்கியங்களை சொல்லலாம். பேச மாட்டோம், ஒருன்னு இருப்போம், சாப்பாடெல்லாம் வந்தால் பறக்கும். ஏன்னா நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம், வைராக்கியத்தை காட்டுறோம். வேலையில் ஓனர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், வைராக்கியமாக செய்வோம் வேலையை. இல்லை இல்லை, ஒரு வார்த்தை வந்துடுச்சு ஓனர்கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும், அடுத்த வார்த்தை வரவே கூடாது. பார்த்தா வைராக்கியமாக கரெக்டாக போயிடுவாங்க. அந்த வேலை டைமிங் என்னெல்லாம் சொல்கிறாரோ வைராக்கியமாக போயிடுவாங்க. படிக்கிற விஷயத்தில் நிறைய பேர் வைராக்கியமாக படிக்கிறாங்க. நிறைய பேர் வைராக்கியமாக படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா அந்த ஒரு வைராக்கியத்தை, மாமிசமானது உலகத்துக்குரியது,
காண்பிக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பல நேரங்களிலே அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வீட்டிலே கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மகிமைக்கு கணத்திற்கு ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வைராக்கியம் உடையவராக இருந்து தன்னுடைய உண்மையை காண்பிக்கிறார். நாம் எத்தனை பேர் சபைகளிலே அந்த ஒரு வைராக்கியத்தை காண்பிக்கிறோம், நம்முடைய ஆத்மீக வாழ்விலே அந்த வைராக்கியத்தை காட்டுறோம். மாமிசமான வைராக்கியம் வைச்சிருந்தனா பல இடங்களிலே கலகம் பண்ணி கொண்டிருப்போம், பல இடங்களிலே நம்ம என்ன செஞ்சுருப்போம், கோல் மூட்டி கொண்டிருப்போம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன், யாக்கோபின் புத்தகம் 3:14. இந்த வைராக்கியமானது, சில வைராக்கியத்தை பார்த்துருப்பீங்க, மாமியார் மருமகளுடைய வைராக்கியங்களை பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவியுடைய வைராக்கியத்தை பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா பேசவே மாட்டோம். அந்த வைராக்கியத்தினால அன்பாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வைராக்கியத்தை வேறு இடத்துல போய் காட்டுவோம், நான் நல்லவன் தான் அவங்க கெட்டவங்க தான். அந்த வைராக்கியம் எங்கே போவோம், நான் நல்லவங்க அவங்க கெட்டவங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு. வைராக்கியம் எப்படி போகுது பாருங்கள். இது மாமிசமான வைராக்கியம். கலாத்தியர் 3:14 இந்த வைராக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே எப்படிப்பட்ட வைராக்கியம் என்றால் கசப்பான வைராக்கியம். என்ன வைராக்கியம், எப்படிப்பட்ட வைராக்கியம், உங்கள் இருதயத்திலே. யாக்கோபு 3:14, யாக்கோபு 3:14 பக்கம் 315, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் சுத்தமாக பெருமை பாராட்டிக்கவே கூடவே கூடாது. சத்தியத்திற்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள், பொய் சொல்லாமல் இருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். கீழே வாசிக்கும் பொழுது அதனுடைய 16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் என்ன உண்டாகிறது என்றால் எல்லா சகல துர்ச்செயல்களும் அங்கு உண்டாகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த மாமிசமான வைராக்கியம் பல நேரங்களிலே நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் அனுபவிச்சிருப்போம், உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் அந்த வைராக்கியத்தை எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமமானது சொல்லுகிறது. அந்த வைராக்கியத்தை இயேசு கிறிஸ்து எப்படி காட்டுகிறார் என்றால், அந்த வீட்டிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நாம் இந்த சபைகளிலே எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:17 இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வைராக்கியத்தை பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இன்றைக்கு தலைப்பு என்ன, கர்த்தருக்குள் வைராக்கியம். எதுக்குள்ள வைராக்கியம், கர்த்தருக்குள் வைராக்கியம். குடும்பத்தினுடைய வைராக்கியத்தை சொல்லலை, மாமிசமான வைராக்கியத்தை குறித்து இங்கே சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்துனுடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்ன செய்தது, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த வீடு எந்த வீடு, 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கும் தூணும்
ஆதாரமாயிருக்கிறது. யாருக்கு அந்த வீடு? நாம தான் அந்த வீடு. அந்த வீட்டில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும்? அந்த வீட்டில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவர்களான ஒரு வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டிலே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தார். பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தார். நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டுமென்றால் உண்மையானவர்கள் என்பதை ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிப்பதை நம் வேதாகமத்திலே பார்த்தோம். பிதாவாகிய தேவனுடைய வைராக்கியத்தை நாம் பார்க்கலாமா? ஏசையா 62 அதிகாரம் முதல் வசனம். அவர் தன்னுடைய வைராக்கியத்தை எப்படி காண்பிப்பார்? ஏசையா 62 அதிகாரம் முதலாவது வசனம். கைகளிலே வேதம் வைத்திருக்கிறவர்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள், அதை படிக்கிறவர்களும் அதை வாசிக்கிறவர்களும் அதன்படி கை கொள்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும், அதை கை கொள்ளணும், அதன்படி நம்ம நடக்கணும். இந்த வேளையிலே ஏசையா 62 அதிகாரம் முதல் வசனத்திலே தேவனுடைய அந்த வைராக்கியம் எப்படி இருக்கிறது? சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நாம் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போலவும் வெளிப்பட மட்டும் நான் அமராமல் இருப்பேன். தேவனுடைய வைராக்கியத்தை பாருங்க. யாருடைய வைராக்கியம்? நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவை கொடுத்தவர், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவர் பிதாவாகிய தேவனுடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது என்றால் சபையில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? சபையில் இருக்கிறது. சபையிலே அவர் தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய வைராக்கியத்தை எங்கே காண்பிக்கிறார் என்றால் சபையிலே காண்பிக்கிறார். சீயோன் நிமித்தமும். சீயோன் என்றால் நமக்கு நன்றாகவே தெரியும். சீயோன் என்றால் என்னது? சபை. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் என்னவாக இருக்க மாட்டேன்? மௌனமாக இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போல. நீதி என்னது? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அது என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரகாசிக்கப்பட வேண்டும். அதனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போல வெளிப்பட மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அவர் தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வைராக்கியம் அந்த தேவனுடைய வீட்டு மீதே எப்பொழுதுமே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வைராக்கியமும் எங்கே இருக்கிறது என்றால் சீயோனை குறித்திருக்கிறது, சபையை குறித்திருக்கிறது, ஜனங்களை குறித்திருக்கிறது. எரிகிற தீவெட்டை போல அமராமல் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று வேதாகமும் சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5:35 வசனத்திலே அந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போன்றிருக்கிறதான யோவான் ஸ்நானனை குறித்து என்ன சொல்கிறது பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5:35 வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிக்கூற மனதாய் இருந்தீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போன்ற ஒரு வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் நாம் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. தேவனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அந்த கர்த்தருக்குள்ளான ஒரு வைராக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக காண்பிக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:4 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த ஒளி, அந்த பிரகாசிக்கிற அந்த ஒளி யாராக இருக்கிறார் என்றால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம்,
அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய வைராக்கியம் சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பிரகாசிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சபை? பிரகாசிக்கிற ஒரு சபை, வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சபை, ஒளி உள்ள ஒரு சபை. அந்த ஒளியை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறான், எரிந்து என்ன செய்கிறான், பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த ஒளி யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். யாராக இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆகா இந்த இடத்துல வந்தா நமக்கு என்ன இருக்கிறது? வைராக்கியமா? எனக்கு வசனம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வைராக்கியம், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். வசனத்தின் மீது ஒரு ஆவிக்குரிய அந்த வைராக்கியங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வைராக்கியம் சியோன் மீது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வைராக்கியம் தேவனுடைய வீட்டை குறித்ததான சபை மீது இருக்கிறது. நம்முடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது? அதுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து வேதாகமம் கேட்கிறது. உங்களுடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது? அந்த வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு சபையின் மீது வைராக்கியம் வரட்டும். தேவனுடைய வீட்டை குறித்ததான வைராக்கியங்கள் அதிகமாய் காணப்படட்டும். சரி, தேவனுக்கும் அந்த வைராக்கியம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வைராக்கியத்தை பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கியத்தையும் வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம். யாக்கோபு 4:5. யாக்கோபு 4:5. 315 எடுத்தவங்க வாசிக்கலாமே. யாக்கோபு 4:5. எல்லாரும் அந்த வசனங்கள் முழுவதுமாக நாம் தியானம் செய்ய போகிறோம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், பார்த்தீங்களா, யார்கிட்ட வைராக்கியம் வாஞ்சி உடையவராய் இருக்கிறாரு? கர்த்தருக்குள் வைராக்கியம் என்கிற தலைப்பின் கீழாக தியானித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். தேவனுடைய வீட்டிலே பிதாவாகிய தேவன் வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிற நம்முடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார் என்றால் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? தேவனுடைய வீட்டிலே உண்மையா இருக்கிறோமா? யாரை குற்றப்படுத்துகிறோம்? யாரை இச்சிக்கிறோம்? பொறாம கொள்ளாத, சண்டை போடாத, தவறான ஒரு இச்சையான ஜபம் பண்ணாத, உலக சிநேகத்தை விரும்பாத, தேவனுக்கு அதெல்லாம் பகையாக இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தரு, தேவனிடத்திலே சேரு, சகோதரனை குற்றப்படுத்தாத. காரணம் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சமுடையவராயிருக்கிறார். எப்படி நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார்? அதனால தான் இப்போ யாக்கோபு 4:5 நாம் இப்போ தியானம் செய்ய போகிறோம். அந்த முதல் வசனத்திலிருந்து அதனுடைய 15 வரைக்கும் அங்கு வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிற நம்முடைய ஆவியானவர், நமக்கு வரங்களை கொடுத்தவர், நம்மளை அபிஷேகிக்கிறவர், நமக்கு வசனங்களை கொடுக்கிறவர், நம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர், நம்முடைய ஜபத்தை நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார். இயேசும் வைராக்கியமாக இருக்கிறாங்க, தேவனும் வைராக்கியமாக இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரும் வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் பல நேரங்களிலே நமக்கு சபையை குறித்து சபையிலே உள்ளவர்களை குறித்த வைராக்கியங்கள் இல்லவே இல்லை. நான் வரேன்னா, நான் உட்காந்துருக்கிறேன்னா அவ்வளோதான் போதும், நான் பந்தியில் பங்கு பெற்று போகிறேன்னா போகிறேன். இனி தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் நம்முடைய வைராக்கிய வாஞ்சைகளை எழுப்பி மூட்டும் என்பது சந்தேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கிய வாஞ்சை என்ன?
என்பதை முதல் வசனத்தில் நாம் பார்ப்போம். யாக்கோபு 4 முதல் வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அங்கு முதல் காரியமாக என்ன வருகிறது? இச்சையை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். மாமிசத்தினுடைய இச்சை, கண்களுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நமக்கு சொன்னார். பல நேரங்களில் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் மீது ஒரு இச்சை வந்து விடுகிறது. அதனாலே தான் சபைகளிலே நீங்களும் நானும் வைராக்கியத்தை காண்பிப்பதில்லை. எங்க காண்பிப்பதில்ல? சபையில. எந்த வாஞ்ச வைராக்கியம் இல்ல, ஆவிக்குரிய வைராக்கியம் வருவதல்ல, மாமிச வைராக்கியம் வருகிறது. அந்த மாமிச வைராக்கியத்தை தூக்கிட்டு ஆவிக்குரிய வைராக்கியத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். 2 வசனத்தில், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன செய்கிறதில்லை? சித்திக்கிறதில்லை, அது வாய்க்க செய்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்கலாம் வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்து சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான் என்று சொல்லி 5 வசனத்திலே தன்னுடைய வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு மூலமாக எழுதி நமக்கு இந்த 2000 காலங்கள் கழித்து நமக்கு இன்னும் அனல் மூட்டி எழுப்பி விடுவது என்பது சந்தேகமில்லை. 6 வசனத்தில், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்தீரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறு கடவுது. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் வாசிங்க எல்லாருமே சேர்ந்து, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்துகிறவனாயினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரை அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் உள்ளவர், மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நாளைக்கு நடப்பது தெரியாதே என்று சொல்லி கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, ஆண்டவருக்கு சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருக்கிற இன்னே செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கிய வாஞ்ச என்னவாக இருக்கிறது என்றால், நீங்கள் தேவனுடைய வீட்டிலே உண்மையாக இருங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, இச்சிக்காதீங்க, பொறாமை வைக்காதீங்க, சண்டை போடாதீங்க, தவறான ஒரு இச்சையான ஜபத்தை செய்யாதீங்க, உலக சிநேகங்கள் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய வைராக்கியம் சபையில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வைராக்கியம் சபையில் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய வைராக்கியம் எங்க இருக்கிறது என்றால் அதுவும் சபையில இருக்கிறது. நம்முடைய வைராக்கியங்கள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியினர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிற காரியத்திலே என்ன சொல்கிறார் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 4:18 வசனம், கலாத்தியர் 4:18 வசனம், கலாத்தியர் 4:18 வசனம், நல்ல விஷயங்களிலே நீங்கள் எப்படி இருங்க? வைராக்கியமா இருக்க. கெட்ட விஷயத்தில் அல்ல, நல்ல விஷயத்தில். எந்த விஷயத்தில்? நல்ல விஷயத்திலே, நல்ல வார்த்தைகளிலே, நல்ல வசனங்களிலே நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் வைராக்கியமாக இருக்க வேண்டும். நம்மளை அழைக்கும் பொழுது, நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்மளை முன்குறிக்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்தி காட்டின பொழுது நாம் அந்த நல்ல விஷயங்களுக்காக, எந்த விஷயங்களுக்காக? இந்த நல்ல விஷயங்களுக்காக எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும் என்றால்
கடைசி வரைக்கும் தேவனுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்குள்ளாக நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. நம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்கணும்? எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. சபை கூடிவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூட. நாம் என்ன செய்யணுமா? நாம் என்ன செய்யணுமா? நாம் யாருக்கு சொல்கிறோம்? சொல்லணுமா இல்லையா? அதுதான் பக்தி வைராக்கியம். அதுதான் என்னது? பக்தி வைராக்கியம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டிலே தன்னுடைய பக்திய வைராக்கியத்தை காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் சீயோன் நிமித்தமாக பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருங்கள் என்று தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். தேவனுடைய வசனங்களை கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்களே, அவர்கள் விட்டு விடாமல் இருப்பதற்கு, நாமும் விட்டு விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க. ஏன் இன்னைக்கு சபைக்கு வரல? ஏமா வரல? ஏன்பா வரல? ஏங்கா வரல அப்படின்னு கேட்கும். பல நேரங்களில் நான் அதான் சொன்னேன். நம்ம முன்னே சொல்லும் பொழுது நம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறோம். ஓனர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வைராக்கியத்தை காட்டுறோம். ஐயோ லீவ் போட்டுறக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சொன்னால் வைராக்கியத்தை காட்டுறோம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் வைராக்கியத்தை காட்டுறோம். ஆனால் அந்த வைராக்கியங்கள் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நல்ல விஷயங்களில் வைராக்கியமுடையவர்களாக இருங்கள். அந்த நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கிறது என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன் சபைக்கு நம்ம கூடி வருகிறோம்? அங்கு பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுகிறோம், காணிக்கு கொடுக்குறோம், தேவனுடைய செய்தியை கேட்குறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மகிமை! நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்கு உயிரை கொடுத்தவர், நமக்கு இம்மட்டமாய் நம்மளை நடத்தி கொண்டு வந்தவருக்கு நன்றி செலுத்தாமலே இருக்க முடியுமா? நாம் அவரை மகிமைப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? அவர் நமக்கு முக்கியமானவராச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன செய்யுங்க, மேலே ஒரு வாசகம் இருக்குல்லவா, என்ன செய்யுங்க. அப்போ நம்முடைய சபை கூடி வருகிற அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பக்தியை அந்த வைராக்கியத்தை விட்டு விடுகிறோம். இந்த வாரம் இல்லைன்னா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பையன் தான் போயிட்டு வந்தார்ல, அம்மா தான் போயிட்டு வந்தாங்கல்ல, தங்கச்சி தான் போயிட்டு வந்தாங்கல்ல, நாம் இங்கே கொஞ்சம் இருப்போம், நீங்கள் கொஞ்சம் தண்ணி பிடிப்போம், நீங்கள் கொஞ்சம் பாத்திரம் கழுவி போடுவோம், நீங்கள் கொஞ்சம் சொந்த பந்தங்களை பார்ப்போம். ராஜபிரசாத் கூடநகர் கிறிஸ்துவ சபை ஊழியர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்த திருமணத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுங்க, புதுமண தம்பதிகள் என்ன செய்யணும், சபை கூடி வருது என்ன செய்யக்கூடாது, விட்டுடக்கூடாது, கூடி வரணும். முதலாவது தேவனுக்கு மகிமை செலுத்தணும். நீங்கள் விருந்து கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யுங்க, தொழுகையெல்லாம் முடித்த பிற்பாடு என்ன பண்ணுங்க, விருந்து கொடுங்க, விருந்துக்கு கூப்பிடுங்க. அது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சபை கூடி வருதலை அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. வைராக்கியமாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நான் இங்கே சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய தாத்தா சனிக்கிழமை இறந்து விட்டார். ஞாயிற்றுக்கிழமை தொழுகை, ரொம்ப பாசமான தாத்தாவாச்சே, சனிக்கிழமை இறந்தாச்சு. சென்னையிலே காலையில் 7 மணி தொழுகை, அதை முடித்து தாத்தாவுடைய அடக்கம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30. வைராக்கியத்தை காட்டும் தொழுகை முடித்த பிற்பாடு டிராவல் பண்ணி 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தொழுகையை செய்ய வேண்டும். ஆராதனை செய்ய வேண்டும். தாத்தா தானே, ஐயோ தாத்தா எழுந்திருங்கன்னா எழுந்திருப்பாரா? சாவு வந்துட்டா உடனே என்ன பண்ணுறோம்? என்னுடைய குடும்பத்து நடன், என் பிள்ளை பிறந்தது ருபின் ஜோனாஸ் பிறந்தது அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தொழுகையில் இருந்தோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஒரே கத்து, ஹாஸ்பிட்டலேருந்து ஒரே கத்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இல்லை, தொழுகை முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பலருக்கு தொழுகை முக்கியமாக இல்லை. வைராக்கியத்தை எங்கே காட்டிக்கிட்டு இருக்கோம்? மாம்சத்தில் போய் காட்டிக்கிட்டு.
ஆவிக்குரிய காரியத்திலே வைராக்கியம் இல்லவே இல்லை. கர்த்தருக்குள் வைராக்கியமே இல்லை. பொண்ணு வரலானா, மருமகம் வரலானா, மருமக வரலனா என்ன, யார் வரலானா, நான் இருக்கிறேன்ல, அது வைராக்கியமா? நல்ல விஷயங்களிலே வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்களேன், என்னுடைய இனத்தான இடத்திலே நான் வைராக்கியத்தை காண்பித்தேன். ரோமர் 11:13. ரோமர் 11:13 அந்த வசனத்தை வாசிங்களேன். இன்னைக்கியாவது நாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோமான்னு பார்ப்போம். குடும்ப விஷயங்களில் வரும்பொழுது பேசாமல் இருக்கிற நமக்கு இந்த விஷயங்களாவது படிக்கும் பொழுதாவது பிள்ளைகள் மீதாவது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாச்சே வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறதே, அந்த வைராக்கியங்களை நாம் இந்த நல்ல நாளிலே எழுப்பிவிட வேண்டும். ஏன்னா தேவனுடைய அந்த வீட்டை பார்க்கும் பொழுது புறா விற்கிறாங்க, அட்டி ஒரு சாட்டை எடுத்து பின்னு பின்னுன்னு பின்ற வரலையே, வைராக்கியம் வரலையே. அன்போடு வரட்டமா, பெரும்போடு வரட்டமா, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை வைராக்கியங்கள் வர வேண்டும்? அந்த கர்த்தருக்குள் வைராக்கியம் வரணும். சபையை குறித்ததான வைராக்கியம் என்னை பட்சித்தது, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும், உயிரை விட்டது எதற்காக, உயிரை கொடுத்தது எதற்காக, ரத்தம் சிந்தினதுல எதற்காக, வாரம் வாரம் எடுக்கலையே. இந்த வைராக்கியம் எப்படி காண்பிக்கணும், எப்படி காண்பிப்போம்? நம்முடைய மனவாளனாச்சே, நம்ம எல்லாம் மனவாட்டியாச்சே, வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும். வாசிருவீங்க ரோமர் 11:13. அங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புற ஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புற ஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலரை நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று. அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வைராக்கியம். எந்த வைராக்கியத்தை காண்பிச்சாரு? தன்னுடைய பக்தி வைராக்கியம். அப்போஸ்தலனாகிய யோவான் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் நியாய பிரமாணத்தின்படி சபையை பக்தி வைராக்கியத்தின்படி என்ன செய்தவன், துன்பப்படுத்தினவன். அந்த நியாய பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் படி, சனிக்கிழமை தொழுகை செஞ்சாங்களே, சாரி சனிக்கிழமை ஆராதனை செஞ்சாங்களே, சனிக்கிழமை பலி செலுத்தினாங்களே, ஆடையும் மாடையும் புறா குஞ்சையும், அந்த நியாய பிரமாணத்தின்படியாக பக்தி வைராக்கியமாக இருந்தேன், அதனால தான் சபையை துன்பப்படுத்துகிறாரு. நியாயப்பிரமாணத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க, புறஜாதிகள் தங்களுடைய தெய்வமான காரியங்களை நல்லா கவனிங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை என்ன செய்வாங்க, புறஜாதிகள் எங்கே வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன்னா நாம் என்ன செய்யணும், அன்றைக்கி தான் என்ன செய்யணும், லீவெல்லாம் போட்டுட்டு சபை கூடி வருதலை சிலர் அந்த வைராக்கியமே இல்லாமல் விட்டு விட்டு நம்ம போகுவது. அங்கே அந்த வைராக்கியத்தை பார்க்கும் பொழுது பவுலுடைய வைராக்கியம், என்னுடைய இனத்தாருக்குள்ளாக ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும், எப்படியாவது வந்தடும், எப்படியாவது என்னுடைய சொந்தம் வந்து விட வேண்டும், என்னுடைய குடும்பம் வந்துவிட வேண்டும், என்னுடைய உறவினர்கள் வந்துவிட வேண்டும், என்னுடைய இனத்தான் வந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம். அவங்க வந்தால் என்ன வரலனா எனக்கு என்ன, அது என்ன வைராக்கியம்? இப்போ புரியுதா எந்த வைராக்கியம்? மாமிசமான வைராக்கியம். அவங்க வந்தால் வராங்க, போனால் போகிறாங்க, சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, சாப்பிட கட்டி போகிறாங்க, இது எந்த வைராக்கியம்? அப்போ நீ எப்படி ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உடையவனாக இருக்க முடியும்? கர்த்தருக்குள்ளாக அந்த கர்த்தருக்குள் வைராக்கியம் அவருக்கு எப்படி வருது பாருங்க, என் இனத்தான் ரட்சிக்கப்பட வேண்டும். நல்ல விஷயங்களிலே வைராக்கியமாக இருக்கும். அந்த நல்ல விஷயம் எந்த விஷயம் என்றால் தேவனுடைய வசனத்திலிருந்து வரணும். சபை கூடி வருதலை வரலையே, எங்கே கேள்வி கேட்பார், எல்லாருமே கேள்வி கேட்பார், நிச்சயமாகவே கேள்வி கேட்பார். வீணான பக்தி வைராக்கியம் என்று பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 3:6. பிலிப்பியர் 3:6 கடகடகன்னு ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 3:6 வாசிங்க எடுத்தவங்க. பிலிப்பியர் 3:6 பக்தி வைராக்கியத்தின்படி, பார்த்தீங்களா பக்தி வைராக்கியத்தின்படி, எந்த பக்தியில் இருந்தார் தலைவர் அப்போஸ்தலனாகிய பவுல்? எந்த பக்தி வைராக்கியத்தில் இருந்தார்? நியாயப்பிரமாணத்தினுடைய பக்தி வைராக்கியம். இங்கே வார வாரம் பந்திப்பா அப்படின்னா வார வாரமா
எங்களுக்கு மாசத்துல ஒரு முறை கொடுக்கிற இடத்துக்கு நாங்க போய்க்கிறோம். பக்தி வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? பக்தி வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. இயேசு என்ன சொன்னாரு? என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்ட்டு கட்டளை கொடுத்திருந்தா. ஆனால் நாம் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை என்ன பண்றோம்? வயிறு வலி, கை கால் வலி, உடம்பு வலி, உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன், வாமிட் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு, குளிர் அடித்தது. போன வாரம் ஒருத்தவங்களுக்கு கேட்கும்போது சொல்கிறேன், தலையில் எண்ணெய் வச்சுட்டேன், தண்ணி வரலை. என்ன வரல? தலையில் எண்ணெய் வச்சாச்சு, என்ன வரல? குளிப்பதுக்கு தண்ணி வரல. நான் சொன்னேன், குடிக்கிறதுக்காவது தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியாவது என்ன செஞ்சுருக்கலாம், எடுத்து குடிச்சிட்டாவது என்ன செஞ்சுருக்கலாம். தலையில் எண்ணெய் வச்சதுனால என்ன வரலையா? பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய பக்தி வைராக்கியம் ஏன் சபைக்கு வரலை, ஏன் தொழுகைக்கு வரலைன்னா, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வரவில்லை என்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க தெரியுங்களா? பெரியவர்கள் கூட அதே காரணம்தான். இன்றைக்கு அநேக காரணங்கள் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கர்த்தருக்குள் வைராக்கியம் இல்லவே இல்லை. வைராக்கியம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி தேவன் நடத்த முடியும்? காரணம் உள்ள மாமிசு உள்ள வந்ததுனால எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த வைராக்கிய வாஞ்சியாய் செயல்பட முடியும்? செயல்பட முடியாது. காரணம் எது வந்து உள்ள ஒட்டிட்டு இருக்கு? வேலைக்கு போனா சம்பாதித்தம் கிடைக்கும், வேலை வேணும், அது இதுன்னு. அவருடைய நாமம் என்னவென்று தெரியுமா? யெகோவா ரஃபா. சுகம் கொடுக்கிற தெய்வமே அவர் தான், சுகம் கொடுக்கிற தெய்வமே. ஆனால் என்ன வந்து ஒட்டிக்குது? வேலைவினம் வந்து ஒட்டிக்கிறது. அவர் யார் என்றால் யெகோவா ஷம்மா. உங்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், அவர் கூடவே இருக்கிற தெய்வம் அவர். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வம். யார் எங்களை பார்க்கறது? குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. அவர் யெகோவா ஈரே, யெகோவா ரூவா. அவர் யார் என்றால் அவர் ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம். இன்னைக்கு யார் ஆலோசனை கொடுப்பாங்க? யார் என்ன வழி நடத்துவாங்க? இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துடுமா? எல்லாமே கடவுளையே பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துடுமா? இங்கே வந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஒன்றும் இல்லையே, மௌனமாக இருக்கிறோமே. அவர் சொல்கிறார், நான் மௌனமாக இருக்க மாட்டேன், சியோனில் வந்துட்டா வசனம் பேசுவேன். என்ன பேசுவேன்? சியோனில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? வசனம் பேசுவேன், அந்த நீதி பேசுவேன். நீதி என்னது? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல நினைசையாமல் இருப்பேன், அமராமல் இருப்பேன். இங்கே ஆடுறது கிடையாது, இங்கே குதிக்கிறது கிடையாது, வசனம் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, அவர்கள் பேசும் பொழுது, அவர் இயேசு கிறிஸ்து வசனம் பேசும் பொழுது இருதயம் கொடுந்து விட்டு எரியவில்லையா? நீங்க எரியலையே வசனம், என்னதான் கேட்டாலும் உணர்வே இல்லாமல் இருக்கிறதே, கட்டினமாக இருக்கிறதே, வணங்கா கழுத்துள்ளதா இருக்கிறதே, அப்படியே இல்லை. இது எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு தான். இது எனக்கு கிடையாது, இது அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான். இல்லை, இந்த வார்த்தைகள் எனக்கும் தான், நமக்கும் தான். அதை உணரும் பொழுது கர்த்தருக்குள்ளாக அந்த வைராக்கியம் வரும், கர்த்தருக்குள்ளாக அந்த வைராக்கியம் வரும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், மாமிசமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு சப்பக்கட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தொடர்ந்து வேதாகமத்திலே 119 சங்கீதம் 139 வசனம், 119 சங்கீதம் 135 வசனம், 119 சங்கீதம் 135 வசனம். சங்கீதம் 135 வசனம். இன்னொரு முறை வாசங்க சிஸ்டர். இங்கு வசனத்தின் மீதான ஒரு தாகங்கள், வார்த்தையின் மீதான ஒரு தாகங்களை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தின் மீது எவ்வளவு ஒரு தாகமான ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதனுடைய 136 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியால் என் கண்ணிலிருந்து என்ன வருகிறது? சகோதரிகள் கூட்டம் ஒவ்வொரு தினமும் காலை வேளையிலே
இங்கே நடக்கிற ஜபங்கள் இந்த நேரத்திலாம் சபை மக்களை குறித்து, சபை ஜனங்களை குறித்து. அநேக ஜனங்கள் ஆத்மீக வாழ்வில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, பாவிகளை குறித்து. அந்த கண்ணீரிலிருந்து எப்படி வரும்? நீர் தார தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறதா. வந்தவங்க இப்போ வரலன்னா எப்படி இருக்கும்? வசனங்களை கேட்டவங்க வசனங்களை கை கொள்ளவில்லை என்றால் அந்த சங்கீதக்காரன் இன்னும் அழகாக சொல்கிறார். 139வது வசனம் வாசிங்களேன். என்னுடைய சத்துருக்கள், அந்த வார்த்தையை பாருங்க, யார் வசனங்களை மறந்தார்களோ அவர்களை சத்துரு என்று சொல்லப்படுகிறது. என் வசனங்களை மறந்தபடியால், என்னுடைய சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம். அதனாலதான் இந்த 135லேருந்து அப்படியே படிச்சுட்டே வந்தோம். வசனத்தின் மீது பக்தி வைராக்கியம், சபை கூடி வருதல் தொழுகையின் மீது ஒரு பக்தி வைராக்கியம், இரண்டாவதாக வசனத்தின் மீது என்னது, வசனத்தின் மீது என்ன வரணும், நமக்கு பக்தி வைராக்கியம் வரணும். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ வாளா இல்லாமல் தலையாய் இருப்பாய், நீ சாபமாய் இல்லாமல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உமா பிசிக்கிற தொட்டி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், தானியங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடிலே எத்தனையோ ஏராள வாக்குத்தத்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் கிறிஸ்துவின் உபதேசத்தினுடைய வார்த்தைகள், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் எவனும் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. வசனங்களெல்லாம் மறந்து விட்டோம், வார்த்தைகளெல்லாம் மறந்து விட்டுட்டோம். இல்லைங்க, எல்லாம் தெரியும். அது என்ன பண்ணுறது, இந்த காரியம் குடும்பத்தில் வந்துச்சு, இந்த காரியம் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமைந்தது, அதனால் என்ன ஆகிட்டோம், அதை அப்படியே அமைச்சிக்கிட்டோம். இன்றைக்கு பக்தி வைராக்கியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக வைராக்கியங்கள் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வைராக்கியம் தேவனுடைய வீட்டிலே தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துடைய வைராக்கியம் எங்கே இருக்கிறது, தேவனுடைய வீட்டில் இருக்கிறது. பிதாவாகியனுடைய வைராக்கியம் சியோனிலே தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியனுடைய வைராக்கியமும் சியோனிலே தான் இருக்கிறது, சபையிலே தான் இருக்கிறது, தேவ ஜனங்களாகிய உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வைராக்கியம் என்னுடைய வைராக்கியமும் சபைக்கு வரலையே, வைராக்கியம் இருக்கதா, அதை சொல்லி கொடுத்தாகணும், நாம் புத்தி சொல்ல கடவும் என்று வேதம் சொல்கிறது. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோமோ, போய் சொல்ல மாட்டோமா? நிச்சயமாக சொல்லுவோம். என்னதான் விரோதம் இருந்தாலும், என்னதான் பகையாக இருந்தாலும், இல்லை இல்லைப்பா எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க, கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், அவர் அத்தான் முறை அல்லவா, அவர் மாமா முறை அல்லவா, அவங்க வீட்டில் ஒரு மூத்தவர் இல்லையா, சரி இது வரைக்கும் போட்டோம், திட்டுனது சண்டை போட்டதெல்லாம் போகட்டும், உள்ளே வர வைப்பா, கூப்பிடுப்பா. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், என்னுடைய பக்தி வைராக்கியம் என்னுடைய இனத்தாருக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நாம் யாராக இருக்கிறோம் என்றால், ஒரே சரீரமும் ஒரே அப்பமும். அதுதான் வெண்டான் சொன்னார், நம்ம கர்த்தருக்குள் பங்கு பெறுகிறோம் அல்லவா, அப்போ அந்த ஒரே அப்பமும் ஒரே சரீரம். கிறிஸ்துக்குள் ஞானசன் எடுத்தாங்களே, வரலையே, அழுக வர வேண்டாமா, தாரத்தாரே ஓட வேண்டாமா, நான் மட்டும் வந்துடுறேனே, நான் மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்றேனே, இந்த பந்தியில் பங்கு பெறுகிறேனே. அதனால தான் பேயினுடைய பாத்திரத்திலும் கர்த்தரின் பாத்திரத்திலும் என் பிள்ளை இல்லை இல்லையா, வைராக்கியம் வர வேண்டாமா, வேறு எந்த வைராக்கியத்தில் நிற்பேன், உன்னை திட்டினதில் வைராக்கியமாக இருப்பியா, சண்டை போட்டதில் வைராக்கியம் இருப்பேன், இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை அல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. சிலரை சில விஷயங்களில் நல்ல விஷயங்களில் வைராக்கியமாக இருந்து தான் ஆகும், ஆவிக்குரிய விஷயங்களில் வைராக்கியம் உடையவர்களாய் காண்பிக்க வேண்டும். எலியா கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய நடுவிலே தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். பினகாஸ் கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய வைராக்கியத்தை காண்பித்தார். எண்ணாகமும் 25வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் 13வது வசனம் 4வது வசனம் சொன்னேன்,
இது மூன்றாவது வசனம். அடுத்த ஒரு வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எண்ணாகமம் 25 பழைய ஏற்பாடுகளிலே 11 வசனம், 12 வசனம், 13 வசனம் எடுத்தவர்கள் நாம் வாசிப்போமா? நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு தேவன் எப்பேற்பட்டவர் என்றால் எரிச்சல் உள்ளது தேவன், கோபமுள்ள ஒரு தேவன், எரிச்சிடுவார், அவர் கோபப்படுகிற ஒரு தேவன், அவர் தண்டனை கொடுக்கிற ஒரு தேவன், அவர் அன்பானவர், இரக்கமானவர், அதிசயமானவர், பண்பானவர், எல்லாம் ஓகே. நீங்க தேவனுடைய விஷயத்துல எப்ப வைராக்கியத்தை காட்டலையோ அவர் யாராக இருக்கிறார் என்றால் தன்னுடைய எரிச்சலை காட்டுகிறார். யாரை காட்டுகிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தேவனுடைய விஷயத்தில், தேவனுடைய நடுவில் நீங்களும் நானும் எப்போ வைராக்கியத்தை காட்டலையோ அப்போ அவருடைய கோபம் உன் பிள்ளைங்களுக்குள்ள பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், உனக்குள்ள பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ தெரியும், ஐயோ அப்படின்னா அப்போ அழுக வரும்போது தெரியும். அப்போ அதை வராத வரைக்கும் இந்த வசனங்களை அங்கே பாருங்க. அந்த வார்த்தைகளை கீழே நம்ம வாசிக்கும் பொழுது, ஆரோனின் குமாரனாகிய எலியேசருடைய மகன் பினாகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பிப்பதனாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினேன், என்னுடைய கோபத்தை திருப்பிட்ட. காரணம் என்ன? நீ பக்தி வைராக்கியத்தை காமிச்ச. எந்த பக்தி வைராக்கியத்தை காண்பித்த? சாப்பிடலையே, தூங்கலையே, பணம் கொடுக்கலையே, அந்த பக்தி வைராக்கியம் அல்ல. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு ஆரோனுடைய மகனாகி எலேசருடைய மகன் பினாகாஸ் கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். பல நேரங்களில் பக்தி வைராக்கியம் இல்லை. அப்பா வரலனாலும் பக்தி வைராக்கியம் இல்லை, அம்மா வரலாலும் பக்தி வைராக்கியம் இல்லை, சொந்த பந்தம் வரலனாலும் பக்தி வைராக்கியம் இல்லை, யார் வந்தாலும் வரலானாலும் பக்தி வைராக்கியம் இல்லை. பக்தி வைராக்கியம் இல்லாத இடத்திலே தீ பத்திக்கிட்டு எரியும். என்ன செய்யும்? தீ பற்றி கொண்டு எரியும். கீழே வாசிங்க 12:13. ஆகையா இது அவனுக்கு என்ன கொடுப்பாரா? என்ன கொடுப்பாரா? சமாதானத்தினுடைய உடன்படிக்கை. சமாதானமே இல்லை, வருதா இல்லையா? எப்படி சமாதானம் கிடைக்கும்? உன் வைராக்கியத்தை நீ காட்டலன்னா பக்தி வைராக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. கீழே வாசிக்கும் பொழுது 13 வசனத்திலே அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடி. பார்த்தீங்களா என்ன செஞ்சாரா? இந்த வார்த்தை வாயில சொல்லலாமே, அந்த வார்த்தையை படிக்கலாமே, அது உள்ளுக்குள்ள குத்த வேண்டாமா? பக்தி வைராக்கியத்தை தன்னுடைய சபை நடுவிலே, இஸ்ரவேல் நடுவிலே, தன்னுடைய ஜனங்களுடைய நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். அவனுக்கும் அவனுக்கும் பின்பும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்குள் அநேகர் பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். நம் கர்த்தருக்குள் அந்த வைராக்கியத்தை காண்பிப்போம். சபைனா என்ன? பாடல இல்லையே வைராக்கியம் வரணும், வசனங்களை வாசிக்கும் போது இல்லையே வைராக்கியம் வரணும், ஆரம்ப ஜபம் இல்லையே வைராக்கியம் வரணும். வைராக்கியங்கள் குறைந்து விடுகிறது. இந்த வைராக்கியத்தை போய் சொல்லுவோமா? தேவனுடைய வைராக்கியமான இந்த வசனங்களையாவது போய் சொல்லுவோமா? நாம இல்லை சொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போமா? நமக்கு வரைக்கும் வச்சுக்குவோமா? அந்த பக்தி வைராக்கியம் பினாகாஸ் நடுவிலே காண்பித்ததை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே நல்ல செயல்களை செய்வதற்கு பக்தி வைராக்கியம், காணிக்கை கொடுப்பதிலே பக்தி வைராக்கியம், தேவனுடைய விஷயங்களில் நாம் அநேகர் பக்தி வைராக்கியத்தை காண்பிப்போம். கடைசியாக ஒரு வசனங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். 4 வசனமாக ஏசையா 63:15 வசனம். ஏசையா 63:15 வசனம். தேவனே, உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கேள்வியோடு கூட ஏசையா, இந்த கேள்வியோடு கூட அங்கே கேட்பார் ஒரு காரியம், தேவனுடைய வைராக்கியம் எங்கே? அவர் வைராக்கியம் வச்சிருக்காரா?
அவருடைய வல்லமை எங்கே? இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? வைராக்கியம் எங்கே? வைராக்கியத்தை காட்டினார்னா நீங்களும் நானும் நிச்சயமாகவே இந்த பூமியில் இருக்க முடியாது. அவர் தன்னுடைய வைராக்கியத்தை சபையில் வச்சிருக்கிறார். தன்னுடைய வைராக்கியத்தை தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து காண்பித்தார். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. பரிசுத்த ஆவியானுடைய வைராக்கியத்தை பார்த்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வைராக்கியம் வேறணும். எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வைராக்கியத்தை காண்பிப்போம். வைராக்கியத்தை எப்படி காண்பிப்போம்? மூஞ்சை தூக்கி வச்சுட்டு காண்பிப்போமா? சாப்பாடு கொடுக்காமல் காண்பிப்போமா? துணி துவைக்காமல் காண்பிப்போமா? பணம் கொடுக்காமல் காண்பிப்போமா? இதில்லை. இந்த வைராக்கியத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போடுது. எந்த வைராக்கியம் என்றாலும் கர்த்தருக்குள் சபையை குறித்ததான வைராக்கியம். ஐயோ, வசனம் மறந்துடக்கூடாது, கர்த்தருடைய தொழுகையை மறந்துடக்கூடாது. இஸ்ரேலின் நடுவிலே இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியத்தை பினாகாஸ் காண்பித்தார். அதனால தான் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக, உறவுக்குள்ளாக, மக்களுக்குள்ளாக நாம் பக்தி வைராக்கியத்தை காண்பிப்போம். அநேகரை ஆதாயப்படுத்துவோம், அநேகரை தெரிந்து கொள்வோம், அநேகருக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை சொல்லிக் கொடுப்போம். பக்தி வைராக்கியம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து சாட்டையை எடுத்தார். பிதாவாகிய தேவன், எரிச்சல் உள்ள தேவன், அதை மறந்துவிட வேண்டாம். பக்தி வைராக்கியத்தை தொடர்ந்து காண்பிப்போம். தேவன் தாமே நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாடலை பாடி தேவனுடன் நாமத்தை மேம்படுத்துவோம். நாம் யாவரும் விடுதலை. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை பாடுவே, தூதித்து மகிழ்ந்து தூய வரும்மை பாடுவே, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத எங்கேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் நின்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை பாடுவே, மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, நன்மை பாரே நம்பிக்கையே நானும் உந்தன்
ஆட்டுக்குட்டி நல்வை பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைதானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன் உம்மைதானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து பாடிந்து தூய வரும்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய வரும்மை நான் பாடுவேன் மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மை வெற்றி கொண்டே உம்மை உலகத்தில் வெற்றி தலைகளை நாம் தாழ்த்தி கர்த்தருக்குள் வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறோமா? மாமிசமான வைராக்கியங்கள் எல்லாம்